அம்மா மணியாச்சுமா முடிஞ்சதுக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க எல்லாரும் நடந்துக்கணும் புரியுதா கண்டிப்பா ஆண்டவரே இந்த மீட்டிங் முடிஞ்சதும் எம்எல்ஏ உங்களை கூப்பிட்டு பாராட்டலாம் என் நேம சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மணி சார் என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கிற போல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் ஓகேதான் நீங்க வந்திருக்கீங்களா அதான் பார்த்தேன். அங்கதான் போயிட்டு இருந்தேன். போற வழியில் இங்க எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்ல. அதான் ஒரு செக்கிங்க போட்டு போலாமேன்னு வந்தேன். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் நீ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட போட்டு எக்ஸாம் எழுத போயிருப்பேன்னு நினைச்சேன் இங்க வந்து டியூட்டி பாக்குறிய நீங்க தான் எனக்கு லீவு கொடுக்கலையே சார் நான் கொடுக்கலண்ணா என்ன நீ தான் லீவ் எடுத்துட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியுமே ஆனா உன் கனவு முக்கியம் இல்ல நான் சொன்ன கடமை தான் முக்கியம் நீங்க வந்து நிக்கிற பத்தியா உன் சின்சியாரிட்டி நான் ரொம்ப பாராட்டுறேன்னு வச்சுக்கியா மயில என்னால முழுசா நம்ப முடியாது ஏன்னா அகாடமியோட எக்ஸாம் விஷயத்துல என்ன முட்டாளாக்கனவ தானே நீ அதே மாதிரி இப்போ ஏதாவது கொக்கு மாக்கு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்கல்ல ஆனா உங்க திட்டம் இந்த தடவை நடக்கவே நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் பரமரே ஆண்டவரே இந்த மீட்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் உங்க பொறுப்பு இல்ல நம்ம ஆளுங்க டியூட்டி சமயத்துல வெளியே போகாம பாத்துக்கறதும் உங்க பொறுப்பு தான் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒருத்தர் கூட இந்த டியூட்டில இருந்து வெளியே போகாம இருக்கணும் புரியுதா குறிப்பா மயில் தோகையை விரிச்சு பறந்து போயிடாம பத்திரமா பாத்துக்கணும் சொல்லிட்டீங்களாண்டவரே மயில் இந்த காம்பவுண்ட தாண்டி ஒரு அடி கூட பறக்காது ஏன்னா அதோட தோகை எங்கிட்டதா இருக்கு எஸ்பி ஆபீஸ்ல மீட்டிங் முடிய ஒரு 4-5 மணி நேரம் அது வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் நான் வந்ததுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன் புரியுதா நீங்க நிம்மதியா கிளம்புங்க ஆண்டவரே இந்த பரமரோட பார்வையில இருந்து இந்த மயில் மட்டுமல்ல வேற எந்த மயிலும் தப்பிக்காது ஆண்டவர் சொன்னது கேட்டீங்க
அவர் என்ன நம்பி முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. தயவு செய்து என்னை ஏமாத்திராதீங்க. எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஹெல்ப் மீ. ஓகேவா? இங்க இப்ப நான் தான் ஐஜி. நான் சொல்றதா லா சட்டம். என் வார்த்தையை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நம் மாளிகை எல்லாரும் ஒரே ஸ்பாட்ல ஆணி அடிச்ச மாதிரி நிக்க கூடாது. 2 hours ஒரு தடவை பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். வெளிய இருக்கிறவங்க உள்ள வரணும், உள்ள இருக்கிறவங்க வெளிய போகணும். லெஃப்ட்ல இருக்கிறவன் ரைட்ல போகணும், ரைட்ல இருக்கிறவன் லெஃப்ட்ல போகணும். ஃப்ரண்ட்ல இருக்கிறவன் பேக்ல போகணும், பேக்ல இருக்கிறவன் ஃப்ரண்ட்ல போகணும். அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சஃபுல் பண்ணாதான் எல்லாரும் டயர்ட் ஆகாம வொர்க் பண்ண முடியும், ரிலாக்ஸ் ஆயிருக்க முடியும். ஓகே மைலே? இந்த ரூல் உனக்கு மட்டும் அப்படி ஆகாது. டூட்டி முடியிற வரைக்கும் நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். ஓகே? பி அலர்ட். ஆல் ஆர் திஸ் வாஸ் ஐஜி. ஐ லைக் யூ பட் கோ டு யுவர் பிளேஸ். கோ கோ. எனக்கு ஒரு சேர் எடுத்து போ. வா. என்ன பத்தி கவலைப்படாம நீ போய் போ. பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்கா சார்? இதுக்கு மேல எப்படி பக்காவா பண்றது? சும்மா கேட்டா சார். கரெக்டா தான் இருக்கு. போங்க. சரிங்க சார். மணி மேகலை. சார், உன் பொசிஷனை விட்டு எங்க போற? எங்க போல சார்? இங்க தான் இருக்கேன். இந்த பரமை பரம்பொருள் மாதிரி இந்த உலகத்தோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். நீ எதுக்கு நடந்து போறேன்னு எனக்கு தெரியாதா? எல்லாரும் கூடி கூடி பேசி கும்மாள் அடிக்கிற வேலையே வேண்டாம். ஒழுங்கா போய் உன் பொசிஷன் நில்லுவோ. வா, பீ அலர்ட். ஓகே சார். ஓகே. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வொர்க் அவுட் ஆகுதான்னு பாக்கலாம். சரி. பழையம்னே நகரக்கூடாது. இப்ப தானே சொன்னேன். ஓபே மை வேட்ஸ். சார், ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? இது நீங்க டீ குடிக்கிற டைம் சார். மீட்டிங்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களையும் கண்காணிக்கணும். சார் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. டீ குடிச்சிட்டு நீங்க தெம்பா இருந்தா தானே நீங்க இந்த ஆபரேஷன் சிறப்பா செய்ய முடியும். அதான் சார், உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரலான்னு போறேன். டீ, காஃபி, ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. குடுக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணலாம் சார்.